ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரீன் ஸ்கிரீன் எடிட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்திருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். நார்மலா படத்திலேயே பார்க்கலாம், நிறைய வந்து கிராபிக்ஸ் எல்லாம் நடக்கும். இப்ப எந்தன் படத்தை எடுத்துக்கோங்க, எந்தன் படத்துல வந்து சிட்டி ரோபோட் வந்து வானத்துல பறக்கிற மாதிரி திடீர்னு எகிற மாதிரி எல்லாம் எப்படி நடக்குது? ஜஸ்ட் இதுக்கு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியா இருக்கிறது வந்து இந்த கிரீன் ஸ்கிரீன் தான். இந்த கிரீன் ஸ்கிரீனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிரீன் ஸ்கிரீனால என்ன பண்ண முடியும்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ வந்து கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட் பண்றீங்க, அப்ப என்ன பண்ண, உங்களை மட்டும் வச்சுட்டு பின்னாடி இருக்க கிரீன் ஸ்கிரீனை மறைச்சிரும். ஸோ வந்து உங்களை வந்து வேற ஒரு இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து நீங்க அந்த இடத்துல டேரக்டா போய் ஆக்ஷன்ல இறங்காம டேரக்டா இங்க இருந்தே ஜஸ்ட் வீடியோ எடிங் மூலமா நீங்க உள்ள நுழைஞ்சிடலாம். இதுதான் இந்த பவர் ஆஃப் கிரீன் ஸ்கிரீன் சொல்லலாம். இப்போ ஜஸ்ட் இப்ப பாருங்க, இப்போ என்னோட வீடியோ வந்து நான் கிரீன் ஸ்கிரீன்ல ஷூட் பண்ணேன். ஜஸ்ட் இந்த கிரீன் ஸ்கிரீனை வந்து நான் வந்து வீடியோ எடிங் சாஃப்ட்வேர்ல வந்து குரோமாக்கு யூஸ் பண்ணி எடிட் பண்ணுனேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான பேக்ரவுண்டே வந்துருச்சு, பட் ஆனால் நான் ஷூட் பண்ண ரியாலிட்டி வந்து இது கிடையாது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நார்மலாக ஒரு இன்டர்வியூ எடுத்துப்போம். ஒரு இன்டர்வியூனா எப்படின்னா நம்மளே நம்ம கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. சரி, அதை எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக பார்த்துப்போம். ஜஸ்ட் இப்போ பாருங்க, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய பேர் வந்து ராகுல். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நியர்லி ஒரு 9 months ஆக போகுது. நீங்கள் யூடியூப் மூலமாக மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்களா? நான் இன்னும் யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. பிகாஸ் யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய கடைசி ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட 1000 subscribers இருக்கணும், அண்ட் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிடச்சிடும். அப்படியே நம்ம நார்மலாக பண்ணுற ஒரே விஷயம் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது. இந்த ஸ்கிப்பிங்னால வந்து நீங்கள் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 5 நிமிஷம் தான் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நான் வந்து 2,40,000 நிமிஷம் சேர்க்கணும். இதுக்கப்புறமா தான் வந்து நான் என்னோட சேனலை வந்து யூடியூப்பில் வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம் லிங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து மணி வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்னோட மால் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இதை வந்து எப்படி பண்ணால், ஜஸ்ட் நான் கை மாசில் எடிட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோவை வந்து ஜஸ்ட் நான் கிரீன் ஸ்கிரீன் வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணிட்டு ஒரு தேவையான பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் வந்து என்னுடைய ரெண்டு வீடியோ கிளிப்பையும் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், குரோமா கீ யூஸ் பண்ணிட்டு கிரீன் ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணனே நான் வந்து அப்படியே பேக்ரவுண்டோட மிங்கில் ஆயிடுவேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அவுட்புட்டுன்றத. இதுதான் இந்த பவர் ஆஃப் கிரீன் ஸ்கிரீன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது இந்த கிரீன் ஸ்கிரீனை பற்றி பார்க்கும்போது நார்மலாக வந்து ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் நம்ம வந்து வேற கலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த ப்ளூ கலர் தான் வந்து நம்ம ஸ்கின்னோட ஆப்போசிட் கலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோவை வந்து எடிட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் மறை வைக்கும் போது நம்ம ஸ்கின்னும் சேர்ந்து மறைச்சிட்டேன். ஸோ வந்து அதுக்காக தான் வந்து நல்ல டிரான்ஸ்பரண்டாகவும் நல்ல பர்ஃபெக்டாக வீடியோ அவுட்புட் வரதுக்காக தான் இந்த ப்ளூ ஆர் கிரீன் ஸ்கின் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சர்ட்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் க்ரீனோட அவுட்புட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வருது. ஸோ வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு கலரை வைக்கலாம்னு சொல்லிட்டு க்ரீனை வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறது வந்து கிரீன் ஸ்கிரீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக வந்து ஒருத்தர் வந்து நின்று இருப்பாங்க, பின்னாடி வந்து ஒரு பெரிய மேப்பே இருக்கும். அந்த பெரிய மேப்பில் வந்து ஜஸ்ட் வெறும் கைமட காட்டுவாங்க. ஆனால் வந்து ரியாலிட்டியில் நடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த பின்னாடி இருக்க மேப்பே தெரியாது. ஜஸ்ட் ஒரு பிளெயின் கிரீன் ஸ்கிரீன் தான் இருக்கும். ஜஸ்ட் இவங்க கை வைக்கிற இடத்துக்கு எடிட்டிங் மட்டும் நடக்கும். ஓகே, உங்களுக்கு கிரீன் ஸ்கிரீன் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.